வாகன உரிமையாளர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவித்தல். அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்களின் தேர்தல் விடுமுறை தொடர்பான அறிவிப்பு. பாடசாலை மாணவர்களுக்கு புத்தகம் வாங்க கொடுப்பனவு. அஸ்பிசும நலன்புரி கொடுப்பனவு. மக்களின் பாதிப்புகளை கண்டறிய விசேட குழு. வாகன இலக்கு தகடுகளை அச்சிடுவதற்கு விதிக்கப்பட்டுள்ள தடையின் காரணமாக புதிய வாகன பதிவுகள் மற்றும் வாகன பெயர் பதிவுகளின் போது இலக்கு தகடுகளை வழங்கும் நடவடிக்கை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் இதனை தெரிவித்துள்ளது. அதன்படி புதிய வாகன பதிவின் போது வாகன உரிமையாளர்களுக்கு வாகன இலக்கு தகடு வழங்காமை குறித்து கடிதம் ஒன்று வழங்கப்படுவதாக மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் நிஷாந்த் அனுருத்த வீரசிங்க தெரிவித்துள்ளார். எனவே மறு அறிவித்தல் வரும் வரை வாகன உரிமையாளர்களுக்கு அசௌகரியங்களை ஏற்படுத்த வேண்டாம் என போலீஸ் அதிபருக்கு எழுத்து மூலம் அறிவித்துள்ளார். அதேவேளை அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் முதல் வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பில் புதிய அரசாங்கம் இதுவரை கவனம் செலுத்தவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்களுக்கு சம்பளம் அல்லது தனிப்பட்ட விடுப்பு இழப்பு இன்றி வாக்களிக்கக்கூடிய வகையில் விடுமுறை வழங்குவது தொடர்பான விதிமுறைகளை தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அதன்படி அரசு துறை அதிகாரிகளின் விசேட விடுமுறை குறித்த நிறுவனங்களின் குறியீடு அத்தியாயம் 12(10)(3) கூறப்பட்டுள்ளபடி பாராளுமன்ற தேர்தலுக்கு வாக்களிக்க செல்ல தேவையான ஒரு தொடர்ச்சியான காலம் குறைந்தபட்சம் 4 மணி நேரம் என்றும் சம்பளம் பிடித்தும் செய்யாமல் விசேட விடுமுறை வழங்கப்பட வேண்டும் என கூறப்படுகிறது. மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் அறிவிப்பின் பிரகாரம் தனியார் துறை ஊழியர்கள் சம்பளம் அல்லது தனிப்பட்ட விடுப்பு இழப்பின்றி வாக்களிக்கும் முறை உருவாக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அதன்படி பணியிடத்திலிருந்து வாக்களிப்பு நிலையத்துக்கு 40 கிலோமீட்டர் அல்லது அதற்கும் குறைவான தூரம் இருந்தால் அரை நாள் விடுமுறையும், 40 முதல் 100 கிலோமீட்டர் வரை இருந்தால் குறைந்தபட்சம் 1 நாள் விடுமுறையும் அளிக்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 100 முதல் 150 கிலோமீட்டர் தூரம் என்றால் 1.5 நாட்களும், 150 கிலோமீட்டருக்கும் அதிகமாக இருந்தால் 2 நாட்களும் அவகாசம் அளிக்க வேண்டும் என தேர்தல் ஆணைக்குழு கூறியுள்ளது. பாடசாலை மாணவர்களுக்கு புத்தகங்களை கொள்வனவு செய்வதற்காக கொடுப்பனவு தொகையொன்றை வழங்க திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கண்டியில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி மேற்கண்டவாறு தெரிவித்தார். அஸ்வசம நலன்புரி திட்ட உதவித்தொகை வழங்கும் நடவடிக்கையின் பொழுது பாதிக்கப்பட்ட நபர்களை கண்டறிந்து முறையான விசாரணைகளை மேற்கொள்ள 10 பேர் கொண்ட குழுவொன்று நியமிக்கப்பட்டுள்ளது. சமூக பாதுகாப்பு மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சால் இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது. அஸ்வசம நலன்புரி திட்டத்தின் நலன்களை வழங்குவதில் காணப்படும் அசௌகரியங்கள், நியாயமற்ற செயல்முறை மற்றும் பொதுமக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை கண்டறிவதை நோக்கமாக கொண்டு இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது. காசாவில் கடந்த 48 மணித்தியாலங்களில் 50 சிறுவர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். காசாவின் ஜஃபாலியா பகுதியில் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் இவ்வாறு சிறுவர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இஸ்ரேலின் இந்த தாக்குதலுக்கு யுனிசெப் கண்டனம் வெளியிட்டுள்ளது. கடந்த வருடம் காசா மோதல் ஆரம்பிக்கப்பட்டதில் இருந்து இதுவரை 43,314 பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளதுடன் 120,019 பேர் காயமடைந்துள்ளனர். அதிவேக வீதியை பயன்படுத்தும் சாரதிகள் இந்த நாட்களில் மிகவும் கவனமாக செயற்பட வேண்டும் என வீதி அபிவிருத்தி அதிகார சபை வலியுறுத்தியுள்ளது. நிலவுகின்ற மழையுடனான காலநிலை காரணமாக இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதிவேக வீதியில் மணித்தியாலத்துக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்குமாறு சாரதிகள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். மழையுடனான வானிலையின் பொழுது அதிக வேகத்தில் பயணிக்க வேண்டாம் என்றும் அதிவேக வீதியின் செயற்பாடுகள் மற்றும் பராமரிப்பு முகாமைத்துவ பிரிவின் பிரதிப்பணிப்பாளர் நாயகம் PC குணசிங்கே இதன்போது ஆலோசனை வழங்கியுள்ளார். வாகன இலக்கு தகடு விநியோகம் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. இலக்கு தகடுகளை அச்சடிக்கும் நிறுவனத்துக்கு பணம் வழங்குவதில் ஏற்பட்ட தாமதத்தால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. உரிய கொடுப்பனவுகளுக்கு உடனடியாக அமைச்சரவையின் அனுமதி பெறப்பட உள்ளதாக மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் நிஷாந்த் வீரசிங்க தெரிவித்துள்ளார். அடுத்த வாரத்துக்குள் இதற்கான பணிகள் நிறைவடையும் என எதிர்பார்ப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். வாகன உரிமையாளர்களுக்கு வாகன இலக்கு தகடு வழங்காமை தொடர்பில் கடிதம் ஒன்று வழங்கப்படுவதாக மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் கூறியுள்ளார். குறித்த காலப்பகுதியில் தாளில் அச்சிடப்பட்டு பதிவு செய்யப்பட்ட வாகன இலக்கத்தை காட்சிப்படுத்துவதற்கு வாகன உரிமையாளர்களுக்கு தற்காலிக அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
மன்னார் கிழக்கு கடற்கரை பகுதியான அரிப்பு பண்டாரவெளி கடற்பரப்பில் கடற்படையால் முன்னெடுக்கப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது சட்டவிரோதமான முறையில் இரவு வேளையில் கடலட்டை பிடித்த 6 சந்தேகநபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நடவடிக்கையின் விளைவாக 1 டிங்கி படகு மற்றும் 227 சட்டவிரோதமாக பிடிக்கப்பட்ட கடல் அட்டைகள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சட்டவிரோத மீன்பிடி நடைமுறைகளை தடுக்கும் நோக்கில் இலங்கை கடற்படை தீவை சுற்றியுள்ள கரையோரம் மற்றும் கடற்பரப்புகளில் வழக்கமான தேடுதல் நடவடிக்கையை ரோந்து பணிகளையும் மேற்கொண்டு வருகிறது. இச்சம்பவம் நேற்று முன்தினம் நடைபெற்றுள்ளது. இந்த நடவடிக்கையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் சிலாவத்துறை அரிப்பு மற்றும் நானாட்டம் பிரதேசங்களைச் சேர்ந்த 22 வயதுக்கும் 50 வயதுக்கும் இடைப்பட்டவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் கடல் அட்டை மற்றும் இழுவை படகுகளோடு மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக மன்னார் கடற்றொழில் உதவி பணிப்பாளர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். முப்படையினர் மற்றும் சிவில் பாதுகாப்பு திணைக்கள உறுப்பினர்களின் பாதுகாப்பு மத வழிபாட்டு தலங்களில் இருந்து அகற்றப்பட்டுள்ளதாக வெளியான செய்தியை மறுப்பதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. இன்று பிற்பகல் விசேட செய்தியாளர் மாநாட்டில் பாதுகாப்பு அமைச்சின் பணிப்பாளரும் ஊடக பேச்சாளருமான கேர்னல் MPP நளின் கேரத் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். இந்த செய்தி பிரதான நாளிதழ் ஒன்றிலும் சமூக ஊடகங்களிலும் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அந்த தகவல்கள் அனைத்தும் ஏற்கனவே எக்ஸ்தள குறிப்பின் மூலம் நிராகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.